அருண் சித்தி எங்க போயிட்டு இருக்க நீ இப்போ நந்தினி வீட்டுக்கு சித்தி இதான் நந்தினி வீடு சித்தி இதுவா நந்தினி வீடு இதுதான் நந்தினி வீடுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு எதுவும் வந்து பழக்கம் இருக்கா சிச்சி என்ன கேக்குற நீ நான் எதுக்கு அவ வீட்டுக்கு வர போறேன் அங்க பாராதி அவ வீட்டு வாசல்லயே உள்ளுக்குள்ள கார் நிக்குது பாத்தியா அத பார்த்தா நானே சொன்னேன் சித்தி வெளிய கேட் இருக்கு கேட்டுக்குள்ளதான் காரே இருக்கு அது எப்படி நந்தினி கார்னு கண்டுபிடிச்சீங்க ஐயோ இவன் வேற தெரியாம தான் கேக்குறேன் இதுநாள் வரைக்கும் நந்தினி காரை நான் பார்த்ததே கிடையாது உங்களுக்கு மட்டும் எப்படி இது நந்தினியோட காரணம் தெரிஞ்சது ஒருவேளை நந்தினி கூட கார்ல அடிக்கடி போயிருப்பீங்களோ ஐயோ என்ன நீங்க ரெண்டு பேரும் ஆதி என்னடானா அவ வீட்டுக்கு வந்திருக்கீங்களான்னு கேக்குறான் நீ என்னடானா அவ கூட கார்ல போயிருக்கேன்னு கேக்குற அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நான் அவளை ஒரு வாட்டி இந்த கார்ல பாத்திருக்கேன் உங்களுக்கு தான் தெரியும்ல எனக்கு ஞாபக சக்தி ரொம்ப ஜாஸ்தி அதனாலதான் டக்குனு கண்டுபிடிச்சேன் இங்க பாருங்க இதுக்கு மேல அவளை பத்தி ஏதாவது கேட்டீங்க எனக்கு பயங்கர கோவம் வந்துரும் நீங்க எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்தீங்க மருகதலிங்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி குடுக்கறதுக்காக தான் இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க நான் படிக்கிறேன் போயிட்டு இருப்பேன் அப்புறம் சித்தி சரி இனிமே கேட்க மாட்டேன் டென்ஷன் ஆகாதீங்க ஓகேவா ஐயோ முருகா சொல்லு மேடம் வேலைய கச்சிதமா முடிச்சிட்டியா அது வந்து என்ன வந்து போயினு பேசிக்கிட்டு இருக்க பார்வதியை க்ளோஸ் பண்ணிட்டு தானே மேடம் யாரோ ஒரு பொண்ணு வந்து எங்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு பார்வதியை காப்பாத்திட்டு போயிட்டா மேடம் என்னது எவ்வளவு ஒருத்தி உங்களை அடிச்சு போட்டுட்டு பார்வதி அந்த பொண்ணை காப்பாத்திட்டு போயிட்டாளா டேய் முட்டாள் முட்டாளாடா நீ இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல சாரி மேடம் ஏண்டா அந்த பொண்ணு எப்படி இருந்தா கிராப் எல்லாம் வச்சுக்கிட்டு பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு பாக்குறதுக்கு ஆம்பளை பையன் மாதிரி இருந்தா மேடம் டேய் பொம்பளை கிட்ட அடி வாங்கிட்டு வெக்கமே இல்லாம எனக்கு போன் வேற பண்ற மேடம் மேடம் இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க மேடம் இனிமே இப்படி எல்லாம் நடக்காது அருண் ப்ரோ நான் உங்ககிட்ட மரகதலிங்கத்தோட போட்டோ கேட்டிருந்தேன் உனக்கு நான் அப்பயே வாட்ஸ்அப் பண்ணிட்டேன் ஓ ஆமால ஒரு நிமிஷம் என்ன பண்றானுங்க இவனுங்க என்ன வீட்டு வரைக்கும் வந்தாச்சு என்ன பிளான் மரகதலிங்கத்தை கண்டுபிடிக்கிறது பிளான் சித்தி அது கரெக்ட் அதை எப்படி கண்டுபிடிக்க போறோம் மரகதலிங்கம் இருக்கிற இடத்த இப்ப நந்தினிய சொல்ல போற நந்தினியா எப்படி அது எப்படி 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 சொல்ல சித்தி மரகதலிங்க போட்டோவை இப்ப நான் நந்தினி காமிச்சிருக்கேன் அந்த லிங்கம் இப்ப நம்ம கையில தான் இருக்குன்னு அந்த நந்தினிக்கு நான் மெசேஜ் வர அனுப்பிச்சிட்டேன் ப்ரோ சூப்பர் அசத்திட்ட நம்ம கிட்ட இருக்கிற மரகதலிங்கத்தோட போட்டோ எப்படி ஆதி கிட்ட போச்சு ஒருவேளை ஆதி அதை தூக்கிட்டானோன்னு சொல்லி பதறி மரகதலிங்கம் இன்னும் நம்ம கிட்ட தான் இருக்கான்னு சொல்லி செக் பண்றதுக்காக அவ எந்த வீட்டுல வச்சிருக்காளோ அந்த வீட்டுக்கு போய் செக் பண்ணுவா ஒண்ணு இதே வீட்டுல வச்சிருந்தானா அவ்வீட்டை விட்டு வெளியே வர மாட்டான் இல்ல வேற ஏதாவது ஒரு வீட்டுல வச்சிருந்தானா பதறி அடிச்சுட்டு அவ இப்ப கார் எடுத்து வெளியே போவான்
சூப்பர் ப்ரோ, அசத்திட்ட. நாம அப்படியே நந்தினியை ஃபாலோ பண்ணி போய் நம்ம மரகதலிங்கத்தை எடுக்கிறோம். அதானே ப்ரோ பிளான்? மெசேஜ் பண்ண அனுமானத்துலதான் முடியல, சத்தியமா முடியல. அப்புறம் சித்தி சொல்லு. அதான் மரகதலிங்க இருக்கிற இடம் நமக்கு தெரிஞ்சு போச்சுல, அப்புறம் எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ரிலாக்ஸா கூலா இருங்க சித்தி. நான் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கேன், உள்ளுக்குள்ள அவ்வளவு ரிலாக்ஸ். இருந்தாலும் மரகதலிங்கம் இருக்கிற இடம் வரைக்கும் வந்துட்டோம், உள்ள போய் எப்படியாவது அதை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடணும்ல. பாவம் உள்ள போய் லிங்கத்தை எடுக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அதனால உங்களுக்கு டென்ஷன் வேணா, ரிலாக்ஸ்டா இருங்க. என்ன எடுத்துடலாம் எடுத்துடலாம்.
பாடா மரகதலிங்க எங்கதான் இருக்கா? ரொம்ப நன்றிங்க, சீக்கிரமாவே வந்துட்டோம். எக்ஸாமுக்கு இன்னும் நேரம் இருக்கு. அப்படியா? அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. பசங்களை அடிச்சு வச்சு பைக்கெல்லாம் பண்ணல, ரொம்ப டைம் ஆயிடுச்சோ நினைச்சேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா மின்னல் வேகத்துல கொண்டு வந்து இறக்கிட்டீங்க. ஆமா மீனாட்சி அக்கா, ஆட்டோல வந்த மாதிரியே இல்ல, ஏதோ ராக்கெட்ல வந்த மாதிரி இருந்தது. சரி சரி, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி என்ன புகழ்னே இருக்காமா எஜாங்க டைம் ஆகுது, போங்க. சரி, ஆட்டோக்கு எவ்வளவு ஆச்சு? நான் ஒன்னும் உங்களை சவாரி ஏத்துன்னு வரல, சின்னதா ஒரு உதவி பண்ணிக்கிறேன். உதவி பண்ணிட்டு பணம் பாக்குற பழகம் எனக்கு இல்ல. முதல்ல எஜாமு கிளம்புங்க, போங்க. உதவியா இருந்தாலும் உங்க தொழிலுக்கு நாங்க மரியாதை பண்ணணும்லக்கா, வாங்கிக்கோங்கக்கா. அட, நான் தான் சொல்லிட்டேன்ல, மீனாட்சி டிக்ஷனரியில எல்புக்கு நோ பீஸ். நேரமாச்சு, என்ன டென்ஷன் ஆகாதீங்க சொல்லிட்டான். நீங்க பயப்படாம எஜாம் எழுதினு வாங்க, அடுத்த சவாரி வர வரையும் நான் இங்கே வெயிட் பண்ணிருறேன். போயிட்டு வரீங்களா? சரிங்க, நாங்க வரோம். வாமா. கவிதா, நீ பதில் சொல்லணும்னு சொன்னல, அத கேட்டு உனக்காக பரிச்சயம் எழுதறதுக்கு ஒரு பொண்ணு வரும்னு சொன்னியே, அவங்க இப்ப வந்திருப்பாங்களா? ஆமாக்கா, நானே இப்ப அவங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன். நீங்களே கரெக்டா கேட்டுட்டீங்க. என்னோட எக்ஸாம் அன்னைக்கு எப்பவுமே எனக்கு முன்னாடியே வந்துருவாங்க. எங்க இருக்காங்க இப்போ? இங்க எங்கேயாவது தான் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் கால் பண்ணி வந்துட்டேன்னு சொன்னா வந்து எக்ஸாம் ஹாலுக்கே கூட்டிட்டு போயிருவாங்கக்கா. எப்படி போன் பண்ண? இங்க யார்கிட்டயாவது போன வாங்கி போன் பண்ணலாமாக்கா? சரி, இரு பாக்கலாம். மேடம், கொஞ்சம் உங்க போன குடுக்கறீங்களா? முக்கியமான ஒரு ஆள் வரல, அவங்க வந்துட்டாங்களா என்னன்னு தெரியணும். இந்தாங்க மேடம், பேசிட்டு கொடுங்க. தேங்க்ஸ். கவிதா, அவங்க நம்பர் சொல்லு. 6389. இந்த ரிங் போது. ஹலோ. ஹலோ கீதாக்கா, நான் கவிதா பேசுறேன். நான் எக்ஸாம் ஹாலுக்கு வந்துட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க? கவிதா, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். கவிதா, காலையில அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, தலையில பலமா அடிபட்டு பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாங்க. சாரி கவிதா. என்னால இன்னைக்கு உனக்கு எக்ஸாம் அட்டன் பண்ண வர முடியாது கவிதா. நான் இத உன்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும். இங்க இருக்க டென்ஷன்ல மறந்துட்டேன். சாரி கவிதா. சரி சரி, நீங்க அம்மாவ பாத்துக்கோங்கக்கா. மேடம் ரொம்ப தேங்க்ஸ். ஏய், என்னாச்சு என்னாச்சு கவிதா? அவங்க அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஐயோ, எக்ஸாம் எழுத வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி எல்லாம் நடக்கணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இது ரொம்ப முக்கியமான எக்ஸாம், இத எழுதி பாஸ் பண்ணா என் வாழ்க்கையே மாறிடும். இப்ப மிஸ் பண்ணிட்டா இனி இந்த எக்ஸாம எழுதவே முடியாது. என்ன பண்ணுவேன்? என்ன மாதிரியே என் அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே கண்ணு தெரியாது. அவங்க ட்ரெயின்ல பாட்டு பாடி பிச்சை எடுத்து அதுல வர காச வச்சுதான் எங்க குடும்பமே நடக்குது. குருஜி மனசு வச்சதுனாலதான் என்னால டிகிரி வரைக்கும் படிக்க முடிஞ்சது. நான் வேலைக்கு போய் எங்க அப்பா அம்மா படுற கஷ்டத்துக்கு முடிவு கட்டலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்.
கடைசியில இப்படி ஆயிடுச்சு. கவிதா இங்க பாரு, இத பொடி இங்க பாரு. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னை அந்த கடவுள் அப்படி எல்லாம் விட்டுற மாட்டாரு. கவிதா அழாத அழாத, கவிதா சொன்னா கேளு, கடவுள் உன்னை கண்டிப்பா கைவிட மாட்டாரு. இல்லக்கா, கைவிட்டுட்டாரு. நம்பிக்கைதான் எல்லாத்தையும் விட பெருசு கவிதா. ஒரு கதவு மூடிட்டான், இன்னொரு கதவு திறக்கும் பாங்க. இல்லக்கா, இந்த வேலையில சேரணுங்கிறது என் லட்சியமா இருந்துச்சு. கீதாக்கா வர முடியாதுன்னு சொன்னதும் என் லட்சியமே செத்து போச்சு. கவிதா நம்பிக்கை இல்லாம அப்படி எல்லாம் பேசாத. நீ பரீட்சை எழுத வேற ஆள் நிச்சயமா கிடைப்பாங்க. என்னக்கா சொல்றீங்க? ஆமா கவிதா, நம்பிக்கையோட இரு. உனக்காக பரீட்சை எழுத யாராவது கண்டிப்பா இருப்பாங்க. நான் போய் விசாரிச்சு கூட்டு வரேன். அது வரைக்கும் நீ இங்கே உட்காரு. சரி, நீ வா. நீ இங்கே இரு, நான் போய் பாத்துட்டு வரேன். எங்க ஒரு உதவி பண்ணனும். என்ன உதவி? எனக்கு வேண்டப்பட்ட ஒரு பொண்ணு இருக்கா, கவிதான்னு பேரு. அவளுக்கு கண்ணு தெரியாது. அவளுக்கு கண் பார்வை திரும்ப வர அதுக்கு பணம் இல்லங்கறதுனால உங்களால முடிஞ்சது கொடுங்கன்னு கேக்க வர, அதானே? அதுக்கெல்லாம் வேற ஆள பாரு. ஐயோ, அதுக்கு இல்லக்கா, நான் அந்த மாதிரி உதவி எல்லாம் கேக்கல. இது வேற ஒரு உதவிக்கா. அட போமா, எதுக்கு கேட்டா என்ன? பொய் சொல்லி பணம் பறிக்கறதானு உன் குறிக்கோளு? எத்தனை பேரை பாத்துருக்கேன் பாப்பா. அண்ணா ஒரு நிமிஷம் சொல்லுமா. எனக்கு ஒரு உதவி பண்ணணும். கண்ணு தெரியாத ஒரு பொண்ணுக்காக நீங்க பரீட்சை எழுதணும். எனது பரீட்சை எழுதணுமா? தெரியல. சரியா படிப்பு இல்லங்க. உங்களை பார்த்தா படிச்சவங்க மாதிரிதான் தெரியுது. பேசாம நீங்க வந்து எழுதுறீங்களா? இது உனக்கான பரீட்சை பார்வதி, நீ தான் எழுதணும். யோசிக்கிற, கடவுள் உன்னை அந்த பொண்ணுக்கு துணையா அமைச்சு வச்சுக்கிறாருனா காரணம் எல்லாம் இல்ல. நீ போய் கவிதாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வா. கவிதாவோட வாழ்க்கை மட்டும் இல்ல, உன்னோட வாழ்க்கையும் மாறிடும். நடக்கிறதெல்லாம் உன் நல்லதுக்குதான். இந்த பேனா வச்சுக்கோ, நீயே பரீட்சை எழுது. கவிதா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவா. அவ விருப்பப்பட்ட வேலையும் அவளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். உன் மனசுல நம்பிக்கையும் தைரியமும் வந்துச்சு, அது என் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுது. போ, போய் நீயே நல்லபடியா பரீட்சை எழுது. சரிங்க.